ஆக்டர் சித்தார்த் அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் அவங்களோட கையில் வந்து ரொம்பவே வந்து அடிபட்டு ரத்தம் வர மாதிரியான ஒரு ரத்த கலவையான ஒரு ஃபோட்டோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டைலாக்கையும் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஆக்டர் சித்தார்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் செம்ம ஆக்டிவாக இருப்பார் அண்ட் பல விஷயங்களை சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுவார். முக்கியமாக அரசியல் ரீதியான பல கருத்துக்களையும் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து ஷேர் பண்ணுவார்னு வந்து சொல்லலாம். அண்ட் இவர் எப்படிப்பட்ட ஒரு ஆக்டர், டான்சர், சிங்கர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக வந்து பல படங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்போ தான் நம்ம சித்தார்த் அவர்களுக்கு கையில் வந்து பயங்கரமாக இன்ஜுரி ஆகிருக்கு, அடிபட்டிருக்கு அண்ட் பயங்கரமாக வந்து ரத்தம் நிற்காமல் வந்திருக்க போல இருக்கு. ஸோ அதை தான் வந்து ஃபோட்டோவாக எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஷேர் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து கத்தி சண்டை அப்போ வந்து உங்களுக்கு வந்து பயமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அடிபட்டிருக்க போல இருக்கு. அதுவும் கையில் வந்து வெட்டுப்பட்டு பயங்கரமா ரத்தம்லாம் வந்திருக்கு போல இருக்கு. அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து துணி வச்சு தொடச்சிருக்காங்க, பேண்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது கூடவே வந்து ஃபன்னியான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மாநாடு படத்தில் ஒரு டைலாக் வந்து செமையாக வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா, அதாவது வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டண்ட் இன்ஜுரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டண்ட் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி நம்ம சித்தார்த் அவர்கள் ஃபன்னியாக இதை வந்து சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவரோட அந்த வலி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கையில் வந்து வெட்டுப்பட்டிருக்கு. ஸோ அவரோட அடுத்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு கத்தி சண்டை வந்து இருக்க போதில் இருக்குது. அதுக்கு ரொம்பவே வந்து டெடிக்கேட்டடாக வந்து கையில் வந்து வெட்டு வாங்குற அளவுக்கு ரத்தம் வர அளவுக்கு வந்து ரொம்பவே டெடிக்கேட்டடாக அதை வந்து பண்ணியிருக்காரு போல இருக்குது. அண்ட் இந்த காயம் ஏற்பட்டதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்டண்ட்டை வந்து பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அது கூடவே வந்து ஹேஷ்டாக் ஆக்டர் லைஃப் அப்படின்ற மாதிரியும் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம சித்தார்த் அவர்கள் ஆல்ரெடி நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்டர் சொல்லிட்டு. ஸோ இதை பார்க்கும்போது அது மறுபடியும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு கத்தி சண்டை அப்படின்னும் போது அதை வந்து சும்மா டூப் போட்டோ இல்லை வந்து அட்டை கத்தி அந்த மாதிரி வச்சு பண்ணிட்டு போயிடலாம். பட் இவங்க எதை வச்சு பண்ணாங்கன்னு தெரியல. பட் அது மூலயமா நம்ம சித்தார்த் அவர்களுக்கு கையில் வந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்து நிற்காம வந்திருக்கு. பட் இருந்தாலும் அந்த மனுஷன் உடனே ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதை வந்து சரி பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு வந்து அந்த ஸ்டண்ட்டு காட்சை வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து சினிமா உலகம்ல ரொம்பவே வந்து பரவலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பல பேருமே வந்து சித்தார்த் அவர்களுக்கு சீக்கிரமா வந்து குணமாயிடணும் அண்ட் அந்த படம் வந்து நல்லபடியாக வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வி டாக்கிஸ் சேனல் சார்பாக நாங்களும் சித்தார்த் அவர்களோட இந்த டெடிக்கேஷனை பார்த்து வந்து பூரிப்படைகிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களே, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணிவிட்டு அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி ஆக்டர் லைஃப்பில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் கேட்க தெரிஞ்சுக்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.